ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பண்டிகை டைம்லலாம் சாமி படங்களுக்கு போடக்கூடிய அளவுக்கு செவ்வந்திப்பூ எப்படி ரொம்ப அழகாக கட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். செவ்வந்திப்பூ கட்டுறதுக்காக 1/2 கிலோ செவ்வந்திப்பூ எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி 1/4 கிலோ 100 கிராம் இந்த மாதிரி அளவு கூட எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கிலோ செவ்வந்திப்பூவுக்கு 100 கிராம் ரெட் ரோஸ் எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ் எல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க. இந்த மாதிரி செவ்வந்தி பூவை மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்கலாம். கீழ்பக்கமாக நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு எந்த மெத்தடில் பூ கட்ட தெரியுமோ அந்த மெத்தடில் நாட் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ கட்டுற மெத்தடில் வந்துட்டு ஏற்கனவே பூ கட்டுற வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த கண்ணி நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி இந்த மாதிரி இந்த சைடு திருப்பிட்டு நல்லா கையால் உருட்டிட்டு நம்ம கட்டும்போது மாலை கட்டின மாதிரி நல்லா நெருக்கமாக ரொம்ப அழகாக இருக்கும். பூ கட்ட தெரியாதவங்களா இருந்தால் இந்த பூவில் கட்ட வேண்டாம். நம்மளுக்கு காக்கட்டாம் பூ முல்லை பூலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பூவில் கட்டும்போது தான் ரொம்ப ஈஸியாக பூ கட்டி பழக முடியும். செவ்வந்தி பூவில் ஃபஸ்ட் டைம் பூ கட்டி பழகிறதுனா இதில் வந்துட்டு அந்த அளவுக்கு கட்ட முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். பூ கட்ட தெரிஞ்சவங்களா இருந்தால் இந்த மெத்தடில் லைட்டாக கிராஸாக அந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சு வச்சு லைட்டாக உருட்டி உருட்டி கட்டும்போது நல்லா நெருக்கமாக மாலை மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு மாலை கட்டின மாதிரி நல்லா நெருக்கமாக வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி திருப்பி திருப்பி லைட்டாக கைகளால் உருட்டி கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டும்போது நல்லா நெருக்கமாக இருக்கும். இல்லை சாதாரணமாக சாமி படங்களுக்கு போடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பூ கட்டுற மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டு கட்டிக்கலாம். இந்த பூ கொஞ்சம் நெருக்கமாக கட்டுறது சிரமமாக இருக்கும். கேப் விட்டு கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கேப் விட்டு கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம துளசி அரளிப்பூ இந்த மாதிரி பூக்கள்லாம் வச்சு கட்டினோம்னா சாமி பூ கதம்பம் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு செவ்வந்தி பூ ரோஸ் கிறிஸ்மஸ் இலை இதுதான் வச்சு கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக உருட்டி உருட்டி கட்டிகிட்டே இருக்கிறேன். மாலை மாலை மாதிரி நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செவ்வந்தி பூ எந்த மாதிரி கட்டினமோ அதே மாதிரி ரோஸையும் வச்சு கட்டிக்கலாம். கிறிஸ்மஸ் இலையும் அதே மாதிரி மேலே ஒரு இலை இந்த மாதிரி கீழே ஒரு இலை ஒவ்வொரு கொத்து இந்த மாதிரி வச்சுட்டு கீழ்பக்கமாக ஒரு சுற்று சுற்றி நாட் போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக உருட்டி கட்டும்போது தான் நெருக்கமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் கட்டி எடுக்க போகிறோம். நார்மலாக பூ கட்டுற மெத்தடு தான். நம்ம வந்து ஒரு 4 கன்னி 5 கன்னிக்கு ஒரு டைம் செவ்வந்தி பூ ஒரு 4 கன்னி கட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம ரோஸும் கிறிஸ்மஸ் இலையும் வைக்கும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட்டும்போதே 1/2 கிலோ செவ்வந்தி பூவில் எவ்வளோ நீளம் வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ செவ்வந்தி பூவில் 3 முளை வரைக்கும் வரும். இந்த மாதிரி நெருக்கமாக கட்டும்போதே நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி லூஸாக கட்டினோம்னா 5 முளை வரைக்கும் கூட வரும். இடையில துளசியெல்லாம் வச்சு கட்டும்போதே இந்த மாதிரி நெருக்கமாக கட்டும்போது 3 முளை வரைக்கும் வரும். இதே மாதிரி நம்ம ஒயிட் கலர் செவ்வந்தி பூவில் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து ரெட் ரோஸுக்கு பதிலாக கோழிக்கொண்டை கூட வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் இலைக்கு பதிலாக துளசி இலை கூட வச்சுக்கலாம். எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செவ்வந்தி பூ கூட ரெட் ரோஸ் கிறிஸ்மஸ் இலை வச்சு நம்ம கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கும் போது 4 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே நம்ம கிறிஸ்மஸ் இலைக்கு பதிலாக துளசி வச்சு கட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது துளசி வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிடும், கருத்த மாதிரி ஆயிரும். அதனால துளசி வச்சு கட்டிட்டு அதிக நாளைக்கு வச்சிருக்க முடியாது, ஒரு 2 நாளைக்கு வச்சிருக்கலாம், 2 நாளே அதிகம்தான். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் இலை வச்சு கட்டும்போது 4 நாள் 5 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. பண்டிகை டைம்லலாம் பூக்களோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பண்டிகைக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடியே வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா பண்டிகை டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள். மாலை மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது. செவ்வந்தி பூவாக இருக்கட்டும் ரோஸாக இருக்கட்டும் நான் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு லைட்டாக உருட்டி உருட்டி கட்டிக்கிட்டே வந்திருக்கிறேன். அதனால தான் பார்க்குறதுக்கு இவ்வளோ நெருக்கமாக இருக்குது. நம்ம லைட்டாக உருட்டி உருட்டி பூ கட்டுறதுனால பூ கட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் டக்கு டக்குன்னு கட்டி முடிச்சிடலாம். பூ கட்ட தெரியாதவங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து கால் கட்டுலாம் கட்டுவோம் இல்லைங்களா, நம்ம ஒரு எதே ஒரு பொருளில் நூலை சுற்றி கால் கட்டு மெத்தடில் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் கூட கட்டிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் கால் கட்டு மெத்தடு கட்டும்போது பூவெல்லாம் லைட்டாக உருவிட்டு வர மாதிரி இருக்கும், ரொம்ப நெருக்கமாக கட்ட முடியாது. அதனால் கை கட்டு மெத்தடில் இந்த மாதிரி கட்டுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.